மிக தீவிரமாக வெளிப்பட்டு வருது. குறிப்பாக உலகமயமாக்கல் நாடாளுமயமாக்கல் கட்டத்தில் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகவே வெளிப்பட்டு வரணும். நம்ம பார்க்கணும், காலநிலை மாற்றமாகட்டும், இல்லை வந்து பருவம் தப்பிய மலைநிலமாகட்டும், அல்லது வந்து தண்ணீர் சிக்கலாகட்டும், அல்லது வாழைக்கழிவுகளாகட்டும், இதை போல் நம்மை சுற்றி பேரழிவு திட்டங்கள் ஆகட்டும், நம்மளை சுற்றி பெரிய அளவில் நமது புறநிலைமைகள் வந்து வேகமாக பாதிக்கப்பட்டு வருது. இப்போ இந்த சுற்றுச்சூழல் சூழலியல் சிக்கல்கள் பெரிய அளவில் இதுக்கு எதாவது போராட்டங்கள்லாம் தீவிரம் பெற்று வரும்போது சூழலியல் பிரச்சனைகள் பற்றின விவாதங்கள் மேலும் வருது. பெரும்பாலான விவாதங்கள் என்னவாக இருக்குன்னா, மக்கள் தொகை பெருக்கம் அது ஒரு காரணமாக இருக்குது, மக்கள் தொகையை கட்டுப்பட்டுனா சரியாயிடும், அல்லது தனிநபர்கள் வந்து ஒழுக்கமாக இருந்தால் சரியாயிடும், நீங்கள் வந்து அதே போல் அரசு வந்து தன்னுடைய சட்டங்களை சரியாக பயன்படுத்துறது கண்காணிக்கிறது இருந்தால் சரியாயிடும் அப்படிங்கிற பல கருத்துக்கள்லாம் இங்கே செல்வாக்கு செலுத்திகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில தான் நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை நாம் ஒரு வரலாற்று பொதுமுதல்வாத அடிப்படையில், அதாவது ஒரு மார்க்சிய அடிப்படையில், ஒரு வர்க்க கண்ணோட்ட அடிப்படையில் நாம் வந்து எப்படி இந்த சூழலியல் பிரச்சனைகளை நாம் பார்ப்பது, அணுகுவது, விமர்சிப்பது என்பது வந்து ஒரு தேவையானது. ஸோ இப்போ இந்த இயற்கைக்கும் மனிதனுக்குமான முரண்பாடு, ஸோ இதை வந்து நம்ம வந்து அதற்கான காரணங்களை நம்ம வந்து ஒரு வர்க்க ஆய்வின்படி மேற்கொள்ளுது. இந்த இந்த சீர்திருத்த அல்லது இந்த தவறான கருத்துக்களை செல்வாக்கு செலுத்ததை நாம் எப்படி வந்து பரிந்துரைத்து அதன் மூலமாக நம்ம எப்படி வந்து இந்த மார்க்சிய அடிப்படையிலான இந்த சூழலியல் விஷயங்களை நம்ம எப்படி நிலைநிறுத்துறது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம அந்த மார்க்சிய சூழலியல் வந்து நம்ம வளர்த்துருக்கோம். அது வந்து அவ்வளோ சாதாரணமான ஒரு எளிமையான விஷயங்களாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் சோவியத் ரஷ்யாவில் ஏற்பட்ட சூழல் அழிவுகள், எனக்கு சொன்ன மாதிரி ஆறல் கடல் வற்ற வட்டி செய்யுது, அதே போல் செர்னோபில் விபத்தாகட்டும், அல்லது பெரிய தண்ணீர் சிக்கல், காற்று மாசு, தண்ணீர் சிக்கல், இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பொதுவாகவே நம்ம சொன்னாலே சோவியத் ரஷ்யாவில் சூழல் பிரச்சனைகள் தான் முன்னாடி நம்ம பேசலாம். ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற பாராளுமன்ற கம்யூனிஸ்டுகளுடைய இயந்திர ரீதியான தொழில்மயமாக்கல் கொள்கைக்குடைய வாழ்ந்துச்சு போகிறதுனால அவங்க கூடங்குளம் கொண்டனே இதுக்கு ஆதரவு கொடுக்குறது, இப்போ வந்து இந்த மாதிரி ஆதரவு ஸ்டாண்ட் மூலியமாக ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த பாராளுமன்ற கம்யூனிஸ்டுகளையும் இந்த தொழில்மயமாக்கல், தீர தொழில்மயமாக்கல் ஆதரவு கொள்கைகள் சூழலியல் பிரச்சனைகள் வந்து ரொம்ப பின்னாடி வைத்து பார்க்குறது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு மார்க்சிய அடிப்படையில் நம்ம இந்த சூழலியல் பிரச்சனைகளை பார்க்கறது வந்து அதை விவாதிப்பது, அதை வந்து நிலைநிறுத்துவது ஒரு சவாலான காலகட்டங்கள் தான் நம்ம வந்து இந்த விவாதங்களை தான் நம்ம முன்னெடுத்தோம். இப்போ உண்மையிலேயே சோவியத் ரஷ்யாவில் புரட்சிக்கு அப்புறம் நடந்தது என்ன, சூழலியல் குறிப்பாக சூழலியல் தாக்கங்கள் அல்ல சூழலியல் பிரச்சனைகள் நடந்தது என்ன, மார்க்சும் ஏங்கல்ஸும் உண்மையிலேயே இந்த சூழலியல் பகுப்பாய்வுகளை, மனிதனுக்கும் இந்த இயற்கைக்குமான உறவுகளை வந்து எப்படி வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து மார்க்ஸ் ஏங்கல்ஸும் ஒரு மனிதமயவாதியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க, இது எப்படி திரிக்கப்பட்டது, ஸோ இதையெல்லாமும் நம்ம வந்து ஒரு வரலாற்று கண்ணோட அடிப்படையில் நம்ம வந்து பேச வேண்டிய தேவையாக இருக்கும். முதல்ல வந்து நம்ம சோவியத் ரஷ்யாவை எடுத்துக்கணும். அப்படியே சொன்ன மாதிரி சோவியத் ரஷ்யாவில் புரட்சி 1917-30 வரைக்கும்ங்கிற கட்டத்தில் தான் இந்த சபோவினிக் திட்டம் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க கொண்டு வராங்க. 1933 கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.7 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு அந்த சபோவினிக் காடுகள் வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலங்கள் வந்து 33 சபோவினிக் இருக்குது. லூனாகாசி தலைமையில் கல்வித்துறை கமிஷனர் துறை அதிகாரியாக இருக்காரு, அவர் தலைமையில் தான் இது வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து இயற்கையை அப்படியே வந்து பார்த்துக்கொள்வது அப்படிங்கிற இடத்துல இந்த சப்போர்ட்டிக்கை வந்து அவங்க வந்து தீவிரமாக ஆதரித்து இயற்கையை வந்து பாதுகாக்கிற விஷயங்களில் ஈடுபடுறாங்க. அதே போல் நம்ம சுகசேவ் மற்றும் வந்து வெர்டோவ்ஸ்கி இவங்க வந்து பயோஸ்பியர்னு 1926 ஒரு அற்புதமான ஒரு நூலை எழுதுறாங்க. உயிரின தோற்றம் பற்றின ஒரு ஆய்வு நூல் அது. அதே போல் வாலிலோ வந்து இந்த அந்த பாரம்பரிய விதைகள் பற்றின, அது எப்படி வந்து பழங்கால மனிதர்கள் எப்படி அந்த விதைகளை வந்து இப்போ பயிர் செய்தாங்கன்னு சொல்லிட்டு மெக்சிகோ கீப்பர் தங்கெல்லாம் பயணம் செய்து அந்த விதைகளை வந்து சேகரித்தார். அதே போல் புகாரின் உர்ணாவஸ்தி இவங்கெல்லாம் இதை வந்து ஒரு டயலெக்டிக் மெட்டீரியலிசம் பர்ஸ்பெக்டிவில் இதெல்லாம் வந்து வளர்த்தெடுத்தாங்க. அதே போல் ஒரு யுஎஸ்எஸ்ஆரில் முதல்ல ஒரு சூழலியல் ஒரு இதழையும் வந்து சாகித்தின்னு நினைக்கிறேன், அவர் வந்து
கொண்டு வராங்க. இப்படியாக பல சோவியத் நாட்டிலிருந்து பல சூழலில் அறிவியலாளர்கள் வந்து நிறைய பங்களிப்புகள் வந்து செய்து கொண்டு வராங்க. இதெல்லாம் அந்த 33-50 காலகட்டம் வரைக்கும் அவங்க நடந்தாங்க. 53க்கு அப்புறம் நிலைமைகள், அதாவது 33 வரைக்கும், 1917-30 வரைக்கும், 30-50 வரைக்கும் ஸ்டாலின் மறைவுக்கான அந்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் உலகப் போர் வருது, ஒரு கெடுபிடி போர் வருது, அதை ஒட்டி வேகமான தொழில்மயமாக்கல், இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பாகுது. ஜபோவட்டிக் திட்டங்களும் வந்து பாதிப்புக்குள்ளாகும். அப்போ ஜபோவட்டி காடுகளில் மற்ற உயிரினங்களை இங்கே வந்து விடுறது அப்படிங்கிற ஒரு போக்கெல்லாம் பரிசோதனைகள்லாம் செய்து பார்த்தாங்க. அது கடுமையான உள்ளுக்குள்ள சண்டைகள்லாம் வருது. இந்த கட்டத்தில் தான் புகாரில் அப்புறம் வாயுலோ இவங்கெல்லாம் வந்து கொல்லப்படுறாங்க, இவங்களுடைய சாலினுடைய சில முரண்பாடுகள். அதனால் ஒரு 50 வரைக்கும் பின்னுக்கு தள்ளப்படுது. 50-லிருந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் மறைவுக்கு அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாகும். ஸ்டாலின் இறந்து 6வது நாளே சோவியத் ரஷ்யாவுடைய வனத்துறை அமைச்சகம் வந்து ஒழிக்கப்படுது. அதுக்கப்புறம் சூழல் பாதுகாப்பு சட்டங்கள்லாம் வந்து செல்லாததாக செயலிக்கப்படுது. அதுக்கப்புறம் மெலன்கோ பிரஸ்னேவ் காலத்தில் நிலைமைகள் வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாக மாற்றப்படுறாங்க. அந்த கட்டத்தில் தான் வந்து இந்த ஆரல் கடலுக்கு வர்ற கிளை நதிகளை எல்லாம் வந்து தெற்கு யுரேசியாவுக்கான விவசாயிகளுக்காக திருப்பி விடுறதுனால ஒட்டுமொத்தமாக ஆரல் கடல் வந்து வத்தி போகுது. 86 செர்னோபில் விபத்து நடக்குது. இதே போல் பெரும் சூழலியல் சீர்கேடுகள்லாம் நடக்குது. இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் வந்து மக்கள் சூழலியல் சார்ந்த விழிப்புணர்வு போராட்டங்கள் வந்து அங்கே எழுச்சி வருது. 60க்கு அப்புறம் வேகமாக எழுச்சிது. செர்னோபில் டிசாஸ்டருக்கு அப்புறம் வந்து நிறைய ஆலைகளை வந்து மூடுறதுக்காக ஒரு ப்ரெஷராகவே இருந்துச்சு. இது ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா இதுதான் அந்த சோவியத்துடைய கடந்த விஷயங்கள். இப்போ இது நம்ம வந்து இது போதுமானவையான்னு பார்த்தா இது வந்து போதுமானவையாக அல்ல. சோசியலிச கட்டுமானத்தில் அந்த சூழலியல் பாதுகாப்பு குறித்த சில போதாமைகள் இருக்கு. இதை நம்ம சோசியலிச கட்டுமானத்தில் சோவியத் ஏற்பட்ட பின்னணியோடு வைத்து தான் நம்ம இதை பூர்த்தி பார்க்க முடியும். இதை நம்ம வந்து ஒரு முதலாளித்துவ சீர்திருத்த கண்ணோட்டத்தில் அல்லாமல் ஒரு மார்க்சிய அடிப்படையில் நம்ம இந்த சோவியத் பொருளாதாரம் மீதான ஆய்வை வந்து நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக மாவோ வந்து அதுக்கு நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை விட கொடுக்குறாரு. 1953 வந்து 10 பெரும் உறவுகள் எழுதுறாரு. 1956 வந்து அவர் வந்து சோவியத் பொருளாதாரம் மீதான ஒரு விமர்சன ஆய்வுகள் வந்து வைக்கிறார். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, சோவியத் பொருளாதாரங்கள் சில நிறைய இடங்களில் வந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கு. அது என்னென்னா, கனரக தொழில்துறைக்கு அதிக முக்கியத்துவமும், ஒரு சிறு குறு தொழில்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிக குறைவான முக்கியத்துவமும், கனரக தொழில்துறைக்கும் விவசாயம் சிறு தொழிலுக்குமான ஒரு பேலன்ஸை வந்து அது மேற்கொள்ளலை. அது வந்து விவசாயிகளை பிரிந்து கனரக தொழிலுக்காக அதை வந்து வேகப்படுத்தியது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து மாவோ வைக்கிறார். இது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு விமர்சனம். அவர் நேரடியாக ஸ்டாலினையும் வந்து விமர்சிக்கிறாரு. ஸ்டாலின் வந்து தொழில்நுட்பம், டெக்னிக்கலாக தொழில்நுட்பம் மீது தான் ஸ்டாலின் அக்கறை கொண்டாடுறதாக, இந்த மற்றபடி அவர் வந்து இதை எப்படி வந்து மக்கள் மாஸ் மூமெண்ட்டோட இணைத்து அந்த உற்பத்தி உறவுகளோட சேர்த்து அதை வந்து அவர் வந்து செய்யலாங்கிறத செய்கிறார். உற்பத்தி சக்தி பெருக்கம் அல்ல, உற்பத்தி உறவுகள் மீதான ஒரு முக்கியத்துவத்தை மாவோ வந்து சுட்டி காட்டுறாங்க. இதுதான் ஸ்டாலின் மீதான மாவோ வைக்கிற முக்கியமான கூர்மையான விமர்சனம். இது என்ன சொல்ல போனால், சோவியத் ரஷ்ய பொருளாதாரம், சோவியத் இந்த மாதிரியான பாணியான பொருளாதாரம் வந்து ஒரு காலம் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு காலம் நடக்கிறதுக்காக ஒரு காலம் நடக்கிறாங்க, ஒரு கூர்மையான ஒரு விமர்சனத்தை வந்து மாவோ வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சோவியத் ரஷ்ய பொருளாதாரம் மீதான மாவோவுடைய இந்த ஒரு விமர்சனத்தை பொருத்தி பார்த்து தான் இவங்க எப்படி வந்து தீவிரமான தொழில்மய கொள்கைக்கு உள்ளே போய் தொழில்மய கொள்கைக்காக எப்படி சூழலியல் சிக்கல்கள்லாம் வந்து அங்கே மேலெழுங்கி வருதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு பார்க்க வேண்டிய தேவையாக இருக்குது. அடுத்தது வந்து மார்க்ஸ் எங்கெல்ஸ் வந்து சூழலியல் பற்றின இயற்கைக்கு மனிதனுக்குமான உறவு அதை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். குறிப்பு